திருவள்ளூரில் 74வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். 30,07,456 ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 74வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மூவர்ண பலூன்களையும் காற்றில் பறக்கவிட்டு சமாதானத்தை வலியுறுத்தும் வெண்புறாக்களை வானில் பறக்கவிட்டார். அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளையும் கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகம் சார்பில் 5 பயனாளிகளுக்கு வருடாந்திர பராமரிப்பு மானியமாக 125,000 ரூபாய் மதிப்பிலும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் பேட்டரி சிறப்பு சக்கர நாற்காலியை 5 நபர்களுக்கு ரூபாய் 420,000 ரூபாய் மதிப்பிலும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் சிறுதானிய மாவு தயாரிக்க 375,000 ரூபாய் மதிப்பிலும் பெட்டிக்கடை வைக்க 25,000 ரூபாய் மதிப்பிலும் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் சகோதர துறைகள் மூலம் விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் மானியத்தில் வழங்க ஒருவருக்கு 8,900 ரூபாய் மதிப்பிலும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் ஒரு பயனாளிகளுக்கு பவர் டில்லர் இயந்திரம் 223,000 மதிப்பிலும் மீன்வளத்துறை சார்பில் ஒரு பயனாளிகளுக்கு மீன்பிடி தொழிலுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கிக் கடனாக 160,000 மதிப்பிலும் என மொத்தம் 17 பயனாளிகளுக்கு 30,07,456 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் வழங்கினார். அதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பா சிபாஸ் கல்யாண், மாவட்ட வருவாய் அலுவலர் சு அசோகன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கூடுதல் கலெக்டர் சே ஆரிஷம், சப் கலெக்டர் மகாபாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர்.